மறக்க முடியாத சில நேரங்களை கழிப்பதற்கும் நமது கேமராவிலும் இதயத்திலும் அழகான சில நினைவுகளை மீட்டெடுப்பதற்கு பாண்டிச்சேரியின் கடற்கரைகள் சிறந்த பயணத்தை நமக்கு கொடுக்குதுங்க. பாண்டிச்சேரியில் உள்ள சில சிறந்த கடற்கரைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சாண்டியூன் பீச்சை பற்றி பார்க்கலாங்க. இந்த பீச்சுக்கு போகிற ரோடு வந்து நல்லாவே குண்டும் குழியுமாக தாங்க இருக்கும். அதனால் வந்து நம்ம காரோ இல்லை டூ வீலரோ எடுத்துக்கிறது நல்லது. டூ வீலர்ஸ் எடுத்துக்கணுன்னா நிறைய ஷாப் இருக்கும். 200 ரூபா 300 ரூபாய்க்கே நமக்கு வந்து டூ வீலர்ஸ் கிடைக்கும். இங்கே போகிறதுக்கு நோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்க. ஆனால் சாண்டியூன் பீச்சை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே பார்க்கிங் பிளேஸ் இருக்குது அந்த பேக் வாட்டர் பக்கத்துலேயே. பீச் போனோடனேயே ஒரு பியூட்டிஃபுல் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. என்ட்ரு ஆன உடனேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா என்ட்ரி ஃபீ வந்து 70 ருபீஸு. கிட்ஸுக்கு வந்து கிடையாதுங்க. அதாவது அந்த டிக்கெட் கொடுத்து நம்ம என்ட்ரி ஃபீ வாங்கின உடனேயே ஒரு டேக் மாதிரி நம்ம கையில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த அமௌண்ட் எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க சேஃப்டிக்காகவும் பீச்சை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி ஃபீ. சாண்டியூன் பீச்சை வந்து நியூ பாரடைஸ் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அதாவது நம்ம லேபாண்டி ஹோட்டல் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த லேபாண்டி ஹோட்டல் பக்கத்திலே தான் இந்த சாண்டியூன் பீச் இருக்குது. உள்ளே என்ட்ரானோனையே ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு தான் இருக்கும். நிறைய புல்வெளிகள், புஷ்ஷஸ்ஸு, பாம் ட்ரீஸ் இது எல்லாமே இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த இடமே. வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. ஒன்று ஒன்றுக்கும் நம்ம தனித்தனியாக தான் பே பண்ணணும். இப்போ என்ட்ரன்ஸ்லையும் நம்ம இதை பற்றி கேட்கலாம், என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வெளியிலேயே வந்து நமக்கு ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அதுலேயும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ளே நுழைஞ்சோடனேயே வந்து செம க்ளீனாக இருக்குங்க. பீச் ஃபுல்லாகவே நிறைய பெஞ்சஸ் இருக்கும். நம்ம பொருளையெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு லாக்கர்ஸு, டாய்லெட்ஸு, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸு இது எல்லாமே இருக்கும். ஐஸ்கிரீம் இருக்கும் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான பியூட்டிஃபுல் டைரக்ஷன்ஸ் இருக்குங்க. எங்கெங்கே எதது இருக்கும் அப்படின்னு போட்ஸ் இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக எங்கெங்கே எதது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாகவே நல்ல சுத்தமான மணலாக இருக்கும். நல்லாவே விளையாடலாம். விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. நல்ல வந்து பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் சன்ரைஸு, சன்செட் எல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஸ்டால்ஸு, ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வந்து சீ ஃபுட் மட்டும் இல்லாமல் அதர் ஃபுட்டு கூட கிடைக்குது. பெஸ்ட்டு பிளேஸ் ஃபார் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்து ப்ரீ ஆர் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து அரவுண்டு 3000 சொல்கிறாங்கங்க. சாண்டியூன் பீச்சில் வந்து ஒண்டர்ஃபுல் கேண்டில் நைட் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கங்க. அது நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பிடிச்சவங்களோட அந்த கேண்டில் நைட் டின்னரை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். பாண்டிச்சேரியில் இருக்க இந்த ஈடன் பீச் வந்து இந்தியாவில் 10 நீலக்கொடி சான்றளிக்கப்பட்ட கடற்கரையில் ஒன்றுங்க. பாண்டிச்சேரி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, அது கேரளா மாதிரி கூட இருக்கும் அப்படிங்கிறது இந்த கடற்கரைக்கு போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுத்தமான ஒரு அழகான கடற்கரை அப்படிங்கிறதுனால தான் இதற்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கங்க. இதற்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் எதுவுமே கிடையாது. பார்க் பண்ணுறதுக்குனே ஒரு பெரிய இடம் இருக்குங்க. இங்கே போகிற வழியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிறந்த அனுபவத்தை நமக்கு வந்து தரும். நிறைய குன்றுகள், தென்னந்தோப்புகள், மீன்பிடி படகுகள் இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். மூங்கிலால் செஞ்ச குப்பைத்தொட்டி, ஓய்வறை மற்றும் குளியலறைகள் வந்து பனை ஓலையை வச்சு செஞ்சுருக்காங்க. உடல் ஊனமுற்றோருக்கான தனி கழிவறை, சுகாதார நிலையங்கள், குடிநீர் வசதிகள் அப்படின்னு பார்வையாளர்களுக்கு வசதியாகவே இருக்குதுங்க இந்த கடற்கரை. இவ்வளோ வசதிகளோடு இருக்கிறதுனால தான் டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை வந்து நீலக்கொடி சான்றிதழை பெற்ற யூனியன் பிரதேசத்தின் முதல் கடற்கரை அப்படிங்கிற பெருமையை ஈடன் பீச் பெற்றிருக்குதுங்க. இந்த சான்றிதழ் பெறணும் அப்படின்னாக்க 33 கடுமையான அளவுகோளோட அடிப்படையில் தான் இந்த சான்றிதழ் வழங்கப்படுது.
இந்த இடத்துக்கிட்ட தென்னை மரங்களோட ஒரு நடைபாதை இருக்கு. இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. நிஜமாவே இந்த இடம் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வந்து கூட இங்க உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு. நம்ம இருக்கிறது பாண்டிச்சேரியா இல்ல கேரளாவிலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வரும். பெரிய பெரிய ஃபுட் ஸ்டால் இல்லை அப்படின்னாலும் தின்பண்டங்கள்லாம் நிறைய கிடைக்குது, ஐஸ்கிரீம் பார்லர்கள் இருக்குது, கடல் உணவுகள்லாம் வந்து சின்ன சின்ன தள்ளு வண்டியில் வச்சு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே சமைச்சு தராங்கங்க. பாண்டிச்சேரியில் எல்லா பீச்சும் அப்படியே வரிசையாக இருக்குங்க. இந்த ஈடன் பீச் பக்கத்தில் தான் பாரடைஸ் பீச் கூட இருக்குது. ஆனால் நம்ம அந்த வழியாக போக முடியாது. மெயின் ரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பாரடைஸ் பீச் போகணும் அப்படின்னாக்கா போட்டில் தான் போகணும். எக்கச்சக்கமான பீச் இருக்குங்க. அதாவது கோவாவில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது. இங்கே முடிவாக வந்து பாண்டிச்சேரியில் உள்ள இந்த ஈடன் பீச்சு அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு இடங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே நமக்கு பிடிக்கும். குழந்தைகள் விளையாடுறதுக்கும் அடல்ட்டோட சாகசத்திற்கும் முதியவர்கள் சுற்றுலா போவதற்கும் ஒரு சிறந்த இடமா இருக்கு பாண்டிச்சேரி சொல்லும்போது நம்ம அந்த தவறாமல் இந்த இடத்த பார்வையிடலாங்க. செரினிட்டி பீச்ங்க. அமைதி அப்படின்னு இந்த கடற்கரைக்கு பெயர் வந்து சொல்லலாம். அந்த அளவு அமைதியான கடற்கரை. அந்த பெயர் கூட ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இந்த கடற்கரையில் கூட்டம் ரொம்பவே குறைவாக இருக்குங்க. அதனால் வந்து நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவு செய்யணும் அப்படின்னாக்க இந்த அமைதியான கடற்கரைக்கு நாம் செல்லலாம். இந்த கடற்கரையில் ஒரு புறம் வெள்ளை மணலும் மற்றொரு புறம் வந்து அதிகமான பாறைகளுமாக இருக்கிற ஒரு கடற்கரைங்க. மீனவர்களோட படகுகள் வந்து கடற்கரை முழுவதும் நங்கூரமிட்டு இருக்கிறத இங்கே பார்க்க முடியும். கடற்கரையை பற்றின ஒரு தனி வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு பார்க்கணும் இல்லை டைம் இருந்தால் விசிட் பண்ணுங்கள். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பாரடைஸ் பீச் வந்து பேருக்கேற்ற மாதிரி ஒரு ரொம்ப நல்ல பீச்சுங்க. பாண்டிச்சேரி நகருக்கு அருகில் வந்து சுண்ணாம்பார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. தங்க மணலால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கடற்கரைங்க. இங்கே போகணும் அப்படின்னாக்கா நம்ம படகுல தான் போகணும். இங்கே போகிறதுக்கு வந்து 20-30 நிமிஷம் வந்து ஆகும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு பீச்சுங்க. கரடு முரடாக இல்லாமல் ரொம்ப மென்மையாக இருக்கிற ஒரு பீச்சு. கடற்கரையோட தண்ணீர் வந்து படிக தெளிவாக இருக்குங்க. அது வந்து கூடுதல் ஈர்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அதே போட்டில் வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்துடுவோங்க. ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுக்கலாம். இங்கே மெயினான விஷயம் வந்து நம்ம படகு சவாரி தாங்க. இதை பற்றின வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ராக் பீச் வந்து பெரும்பாலும் ப்ரொமெனேட் பீச்சு அல்லது பாண்டிச்சேரி பீச் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே இருக்க அரவிந்த் ஆசிரமம், விநாயகர் கோவில் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்சிட்டு மாலை நேரத்தில் வந்து இங்கே ஒரு வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஏன் வந்து ஈவினிங் டைம் அப்படின்னாக்கா இந்த ரோட்டில் ஈவினிங் டைமில் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்க கூட நடந்து போகிறதுக்குமே வந்து ரொம்ப சேஃபாக இருக்குங்க. இந்த பீச்சோட நீளம் வந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த கடற்கரையோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போர் நினைவு சின்னம் இருக்கும். அதில் தொடங்கி கவுபர்ட் அவென்யூவில் கட்டப்பட்டுள்ள கியூப்ளெக்ஸ் பூங்காவில் தான் இந்த கடற்கரை முடிவடையுங்க. ராக் பீச்சை பொறுத்த வரைக்கும் குளிப்பது அல்லது நீர் விளையாட்டு அதெல்லாம் வந்து அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுங்க. அப்போது என்ன தான் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னாக்க சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகளில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களோட நடைப்பயிற்சி, ஜாகிங் மற்றும் புலா வருவதற்காக, அதாவது நல்லாவே டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இங்கே வராங்க. இது மக்கள் அமைதியாக ஓய்வெடுக்க இந்த கடற்கரை நம்மளை அனுமதிக்குது. மேலும் கடற்கரையில் உள்ள கடற்கரை குடிசைகள், தள்ளுவண்டியில் இருக்க உணவுகள், கடலை எதிர்கொள்ளும் நிறைய கஃபேக்கள் மற்றும் உணவகங்கள் வந்து கடற்கரையோட அழகை இன்னமுமே மேம்படுத்துதுங்க. இந்த கடற்கரையில் இருக்கிற ரோடு வந்து கான்கிரீட் ரோடு தாங்க. அது அப்படியே நம்ம நடக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும்.
நம்ம நடந்துக்கிட்டே வந்து இங்கே நிறைய உணவுகள் கிடைக்கும், அதையும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சாலையில் வந்து உணவுகள் மட்டும் இல்லாமல் போர் நினைவு சின்னம், தலைமை செயலகம், உலாவும் சாலை, லீ கஃபே, மகாத்மா காந்தி சிலை, டூப்ளை பூங்கா, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே கூட நம்ம இந்த பீச் அப்படியே சுற்றி பார்க்கலாங்க. பாண்டிச்சேரி போனால் தவறாமல் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பீச் தாங்க இந்த ராக் பீச். பாண்டிச்சேரி அப்படின்னாவே கடற்கரை, மண், மணல், இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச், பை பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங்க.